ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ தக்காளி சீசன் இல்லைங்களா தக்காளி சாதம் வந்து சீராசம்பா அரிசி பாஸ்மதி அரிசியெல்லாம் வச்சு குக்கரில் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரே ஒரு குட்டி டிப் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அடிப்பிடிக்காமல் ரெடி பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி நான் ஊற வச்சிருக்கேங்க இதுக்கு பதிலாக நீங்கள் சீரக சம்பா அரிசி வீட்டில் சாது செய்வீங்களா அந்த அரிசி கூட தாராளமாக எடுத்துக்கலாங்க எடுத்து ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாங்க ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை அது தாளித்து விடுற டைமில் ஊறிச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க தக்காளி சாதத்துக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தாளித்து விடவில்லைங்களா அந்த டைமில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நாலு துண்டு குட்டி துண்டு இஞ்சி உள்ள சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஆறு சின்ன வெங்காயம் உள்ள சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க நல்லா இருக்கிறக்காக ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க இது நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு குக்கர் வச்சு லைட்டாக சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா பிரியாணி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இதனால் சூடானதுக்கப்புறம் ரெண்டு பிரியாணி உள்ளே சேர்த்துக்கலாங்க ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் மூணு கிராம் உள்ளே சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸில் ஒரு அளவுக்கு வந்து அரிசி எடுத்துருக்கேன் இல்லைங்களா அதனால ரெண்டு வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன் அரிசி அதிகமாக எடுத்துட்டிங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து பூண்டு இஞ்சி எல்லாமே அரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அது உள்ளே சேர்த்துக்கலாங்க இதை உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேம் வச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கணுங்க அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பெரிய சைஸ் தக்காளியை ஒரு நாலு தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீளவாக்கில் கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி இருக்கிறதுனால ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் அரிசி வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம் வச்சு தக்காளி நல்லா வதக்கி விட்டுறலாங்க பாருங்கள் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதில் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க அதே அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கங்க உங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட மிளகாய்த்தூள் கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உள்ளே சேர்த்துக்கலாம் பிரியாணி தக்காளி சாதம் எதுக்குமே மசாலா பொருட்கள் சேர்த்ததுக்கப்புறம் அதாவது மிளகாய் தூள் கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிடுங்க ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு வந்து மல்லி இலைகள் உள்ளே சேர்த்துக்கலாங்க பிரியாணி டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னா பிரியாணிக்கு இந்த அளவுக்கு வந்து மல்லி புதினா சேர்க்குறோமோ அதே அளவுக்கு சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ அதையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நெக்ஸ்ட் தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த டம்ளர் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி நல்லா குதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி ஊற இல்லைங்களா நல்லா வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி கூட வடிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரிசி மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு உப்பு எதுவும் பத்தல அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் ஒரு குட்டிட்டு பெண்ணுன்னு பார்த்துடலாங்க நம்ம சீரக சம்பா அரிசி பாஸ்மதி அரிசி இல்லை பிரியாணி தக்காளி சாதம் எல்லாம் செய்யும்போது அடிப்பிடிக்கலைங்களா லைட்டாக கொஞ்சமாவது அடிப்பிடிக்கும் அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வெயிட் போடாமல் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஓப்பன் பண்ணி பார்த்து கரண்டி யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் சூப்பராக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப நேரம் விட தேவையில்லைங்க வெயிட் போடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக மல்லி புதினால உள்ளே சேர்த்து இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு விட்டுர்லாங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் மட்டும் வரட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள் விசில் எதுவும் வரல அப்படின்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ கரெக்டாக ஒரு விசில் வந்துச்சுங்க ஆஃப் பண்ணிவிட்டுன்னு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இந்த மத்தியில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க பிரியாணி தக்காளி சாதம் எதுவாக இருந்தாலும் சரிங்க ஓப்பன் உடனே பெரிய கரண்டி யூஸ் பண்ணி ஃபுல்லாக கலந்து விடாமல் குட்டி ஒரு ஸ்பூன் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா சாதம் உடையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் உங்கள் கிட்டே காமிக்கிறோம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான கலர்ஃபுல்லான நம்ம தக்காளி சாத குக்கரில் சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இல்லைங்களா இதுக்கு ஷைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா முட்டையை வேக கூட ஒரு முட்டையை எடுத்துக்கலாம் நான் வந்து தயிர் பச்சடி மட்டும் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள்